சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். இங்க என்ன சொல்லுகிறார் யோசுவாவோடு என்ன சொல்லியிருக்கிறார்? ஆசாரியர்கள், அதாவது கானான் தேசத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் யோர்தான் நதியை கடக்க வேண்டும், எரிகோவை கடக்க வேண்டும். முதலாவது யோர்தானை கடக்க வேண்டும் என்றால் அந்த நதி எப்படி கடக்க முடியும், எப்படி நீச்சல் அடிச்ச அந்த பக்கம் போக முடியும், எல்லாம் ஒரு யோசனையாக இருக்கும். இது எப்படி யோசுவா இதை நடத்த போகிறான், எங்களை எப்படி அந்த பக்கம் கொண்டு போக போகிறான், எப்படி கானான் தேசத்துக்கு எங்களை கொண்டு போக முடியும், நாங்கள் எப்படி வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று பல கேள்விகள் இருந்திருக்கலாம். ஆனால் தெய்வ பிள்ளைகளே, ஆசாரியர்கள் கால் பட்ட நிமித்தம் அங்கு சொல்லுகிறார், ஆசாரியர்க அவர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கி சுமந்து செல்கிற ஆசாரியர்கள் கால்கள் பட்ட நிமித்தம் அந்த ஊற்று அதாவது குவியலாய் மாறிற்று தான். அடுத்த வசனம், ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களில் இருந்து புறப்பட்டார்கள். இந்த வார்த்தை கிடைத்த பிறகு ஜனங்கள் என்ன செய்தார்கள்? யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரத்தில் இருந்து புறப்பட்டார்கள். அப்போ அங்கே ஒரு கூடாரம் விட்டு அங்கு வசித்திருப்பார்கள். அப்போ இந்த வார்த்தையின்படி இவர்கள் எல்லாம் எழுந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். அப்போ சுமந்து இந்த பெட்டியை சுமந்து ஆசாரியர்கள் கடந்து போக முன்னே போகும்போது ஜனங்கள் பின்னே வந்து கொண்டு இருக்கிறதை காணலாம். அடுத்த வசனம் பாருங்க, 15 வசனம், யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போகும், பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால் தண்ணீரின் ஓரத்தில் பட்டவுடன். இந்த இடத்தில் பார்ப்போமானால் அது ஒரு அறுப்பு காலமாக இருக்கிறது. அந்த காலத்திலும் நதி புரண்டு ஓடுமா? அப்போ எப்படி தண்ணீர் போய் கொண்டு இருக்கும் என்று பாருங்கள், ஒரு இமேஜினேஷன் தான். அப்போ அந்த தண்ணீர் வைத்து அவர்கள் கடக்க வேண்டும். அப்போ அந்த லாஸ்ட் லைன் பாருங்க, பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் கால்கள் தண்ணீரின் ஓரத்தில் பட்ட உடனே, இந்த பட்டவுடன் பாருங்க அடுத்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்த்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் என்னும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். பாருங்க, ஆசாரியர்கள் உள்ளங்கால் பட்ட உடனே அந்த இடத்தில் ஒரு அற்புதம் நடக்கிறது. அது குவியலாய் மாறிற்று அந்த தண்ணீர் அறுப்பு காலத்துக்காக. அறுப்பு காலத்திலும், அப்போ அறுப்பு காலத்தின் ஹார்வெஸ்ட் டைம், அந்த நாட்களிலும் தண்ணி புரண்டு ஓடுமா? ஆனால் அற்புதத்தை பாருங்களேங்க, அந்த ஆசாரியர்கள் கால் வைத்த மாயம் அந்த ஒழுக்கு அந்த நீர் ஓடுகிறது அப்படியே நின்றுச்சான். இன்றைக்கு உன்னையும் என்னை உயிர்ப்பித்த தேவன் நீங்களும் நானும் கால் வைக்கிற இடங்களுக்கு எல்லாம் யோர்தான் பிரச்சனைகள் கடந்து வருகிற அநேக குடும்பங்களில் கர்த்தர் என்ன செய்வார்? விடுவிப்பார். அவர் விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நாம் அந்த கால் வைத்த மாத்திரமே அந்த வீட்டில் இருக்கிற பிரச்சனை ஓடும். அந்த வருகிற பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் உண்டு நம்மளிடத்தில் கொண்டு வர தேவன் வல்லவராய் இருக்கிறார். கொண்டு வந்து அவர்கள் வந்து நம் பாதம் பட்டவுடனே அவர்கள் என்ன ஆகும் என்றால் அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். நாம் அநேகர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவர்களாய், யூ அண்ட் மீ, நீயும் நானும் ஒரு நல்ல ஒரு லீடராய் கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவர் பெரியவராய் இருக்கிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் ஆவிக்குரியவர்களாய் நினைக்க வேண்டும், நடக்க வேண்டும், பார்க்க வேண்டும். ஆவியானவர் நம்மளை நடத்தும் போது விட்டு கொடுக்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து இன்னும் காத்திருந்து திடம் கொண்டு நடக்க வேண்டும். பலங்கொண்டு திடமனதாக இருங்கள் என்றால் இன்னைக்கு நீங்களும் நானும் வேதத்தில் பயங்கர அதாவது வீக்காக இருக்கிறோம், பலவீனர்களாக இருக்கிறோம்.
உலக பிரகாரமான பலத்தை சொல்லவில்லை கர்த்தர். உலக பிரகாரமான பலத்தை நாம் பார்த்தால் உலக பிரகாரமாக ஒரு மோட்டிவேஷன் கொடுப்பார்கள். அநேக விஞ்ஞான முறைகளில் அவர்கள் நம்மளை நடத்துவார்கள். ஆனால் ஆவிக்குரிய லெவலில் நாம் நடக்கும்போது நமக்கு உள்ள ஒரு மோட்டிவேஷன் என்னவென்றால், முதலாவது பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. நீயும் நானும் அப்படி இருந்தால் மாத்திரம்தான் வேதத்தின்படி நடக்க முடியும், யோர்தான்களை கடக்க முடியும். அநேக பிரச்சனைகள் வரலாம், நம்மளை தள்ளிவிட சாத்தான் எப்பவும் அவனுடைய கரம் ஓங்கி நிற்கும். ஆனால் நாம் கீழ்ப்படியும் போது நம் ஆண்டவர் சொல்லுகிறது, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை என்று. அதே 17 வசனம் பார்க்கவுமானால், சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாய் கடந்து போனார்கள். அப்போ எப்படியாப்பட்ட இடத்தில் அவர்கள் நடந்தார்கள் என்று இங்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆசாரியர்கள் நிற்கும்போது, உன்னுடைய ஊழியக்காரர்கள் நிற்கும்போது, அவர் கால் ஊன்றி அங்கு நிற்கும்போது, எப்படியாப்பட்ட தண்ணீராக இருந்தாலும், எப்படியாப்பட்ட யோர்தானாக இருந்தாலும், இங்கு என்ன சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் என்று. அப்படியாப்பட்ட வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். சற்று சிந்தித்து பாருங்கள், இந்த அற்புதம் எவ்வளவு பெரிய அற்புதம் என்று. சாதாரணப்பட்ட அற்புதம் அல்ல. ஒரு தண்ணீர் கடந்து போய் கொண்டு இருக்கிறது, அதன் வழியை நடக்க வேண்டும் என்றால் எப்படி நடக்க முடியும்? நாம் உலக பிரகாரமாய் சிந்திக்கும்போது, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளில் இருக்கும்போது நாம் அதை எப்படி சந்திக்கிறோம் என்று சற்று நாம் சிந்திக்க வேண்டும். புத்தி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹாலேலூயா. ஒரு புத்திமானாய் நிற்க வேண்டியதாய் இருக்கிறது. சுய சிந்தையில் நாம் சாயாது இருக்க வேண்டும். சுய புத்தியில் நாம் சாயாமல் இருக்க வேண்டும். எப்போதும் மாம்சம் கிரிய செய்யக்கூடாது. அதில்தான் நான் பலவீனம் அற்றவர்களாய் இருக்கிறோம். சுயம் சாம்பலாய் மாற வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. அப்படி இருந்தால்தான் நாம் பலங்கொண்டு திடமனதாய் நிற்க முடியும். அப்பொழுது கர்த்தர் சொல்வார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தென்று அறியும்படிக்கு நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. நாம் யாருக்கு யாரை பார்த்து பயந்து கொண்டு இருக்கிறோம்? உலக வாதையை கொண்டா, இல்லை உலக மனிதர்களை கண்டா, இல்லை உலகத்தை ஆளுகிறவனை கண்டா? நோ, நம்மில் இருக்கிறவர் பெரியவர் என்று உணரத்தக்கதாய் நாம் அவருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தர் தான் இதை செய்கிறார் என்று உணரத்தக்கதாய் நாம் உணர்வுள்ளவர்களாய் நிற்க வேண்டும். இன்று அநேகர்கள் அறியும்படி வேதத்தில் இஸ்ரவேல் ஜனத்தை நடத்திய விதங்களை இதில் ஒவ்வொரு வரிகளாய் எழுதப்பட்டு இருக்கிறது. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது உண்மை உள்ள வார்த்தை, சத்தியத்தில் நம்மை வழி நடத்துகிற வார்த்தை என்று. ஹாலேலூயா. அப்படி ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நடத்தி கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தை அந்த யோர்தான் நதியை கடக்க செய்த தேவன், அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு பயப்படும்படிக்கு. கர்த்தருக்கு மட்டும்தான் நீங்களும் நானும் பயப்பட வேண்டும். நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் நிச்சயமாய் கர்த்தருக்கு மட்டும்தான் பயப்படுவீர்கள். நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால், அதால் தாழ்மை உள்ளதென்றால் ஆவிக்குரிய லெவலில் தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மீட்டிமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். அவர்களுக்கு தேவனுக்கு முன்பாய் நாம் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் போது, அவருக்கு பயப்படும் போது, அவரே நமக்கு துணையாய் நின்று உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். உங்களை தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரில் நாங்கள் கடந்து தீருமட்டும் எங்கள் முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றான். இப்படியாக யோசுவா ஜனங்களோடு பேசி கொண்டு இருக்கிறான். தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். இன்று தேவன் நடத்தும்படி நீயும் நானும் நடந்தால், காத்திருந்து நடந்தால்,
தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். இன்று உன்னையும் என்னையும் கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னையும் என்னையும் கொண்டு செய்யும் காரியம் இடங்கள் அதர செய்கிற காரியங்களாக இருக்கும். உன்னையும் என்னையும் கொண்டு செய்கிற காரியங்கள் இடங்கள் சமாதானத்தில் நடத்துகிறதா இருக்கும். உன்னையும் என்னையும் செய்கிற காரியங்கள் அந்த இடத்தில் அன்பு ஊற்றப்படுகிறதா இருக்கும். ஒருபோதும் சத்ரு முன்னே நிற்க முடியாது. அதுதான் அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோசுவாவுக்கு உயிரோடு இருக்கும் நாளளவும் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்க முடியாது என்று. ஒருவனும் நிற்க முடியாது, மனுஷன் நிற்க முடியாது, அதே போல் சத்ருவும் நிற்க முடியாது. ஏனென்றால் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், நம்மில் இருக்கிறவர் உண்மை உள்ளவர், நம்மில் இருக்கிறவர் பரிசுத்தர், நம்மில் இருக்கிறவர் ராஜாதிராஜன். அவ்வளோ பெரிய தேவனை நாம் ஆராதித்து வருகிற தேவ ஜனமே, இன்று பயப்படாது இருங்கள். மனுஷனுக்கு, உலகத்தில் இருக்கிறவனுக்கு பயப்படாமல் இருங்கள். வாதைக்கு பயப்படாமல் இருங்கள். தேவனுக்கு மாத்திரம் பயந்திருங்கள். அந்த உறுதி இருந்தால் அவர் உயிர்ப்பிப்பார் நம்மளை. அநேகர்களை உயிர்ப்பிக்க நம்மளை நடத்துவார், எடுத்து பயன்படுத்துவார். அப்படியாப்பட்ட நல்ல தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். யோசுவாவை பார்த்தால் யோசுவா ஒருபோதும் ஜனங்களுடைய வார்த்தையின்படி நடக்கவில்லை, தேவ வார்த்தையின்படி யோசுவா நடந்தான் என்று பார்க்கிறோம். தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். தேவ வார்த்தையின்படி நடந்தவன் தேவ வார்த்தையின்படி அந்த ஜனத்தை நடத்தி கானான் தேசத்தை காணும்படி செய்தது யோசுவா. ஹாலேலூயா. அவர் நல்லவர். அவர் மறுபடியும் எபிரேயருக்கு எழுதிய 13 ஒரு 2 வசனம் நான் வாசிக்கிறேன். நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. பாருங்க, யோசுவாவின் புஸ்தகத்தில் எல்லாம் முழுமையாய் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நாம் பணம் ஆசை உள்ளவர்களாய் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அவருடைய ஊழியம் செய்யும் போது, அவருடைய பாதத்தில் நிற்கும் போது நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொல்கிறார். நாளைய தினத்தை குறித்து நீ பயப்பட வேண்டாம், அவர் போஷிப்பார். அவர் போஷிக்கிற தேவன், அன்று எலியாவை போஷித்த தேவன் இன்று உன்னையும் என்னையும் போஷிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அதான் இந்த இடத்துல அவர் சொல்கிறார், அவர் போதும் என்று சொன்னால் போதும், அவர் நம்மை கைவிடுவதும் இல்லை, விலகுவதும் இல்லை. ஹாலேலூயா. அதனால் தைரியம் உள்ளவர்களாய் நாம் நிற்க வேண்டும். நாம் தைரியம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் சொல்ல வேண்டும், என் தேவன்தான் சகாயர் என்று நாம் சொல்ல வேண்டும். நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும் என்று கேட்க வேண்டும். மனுஷன் என்னை அசைக்க முடியாது, சத்ரு என்னை நெருங்க முடியாது. ஏனென்றால் சுற்றிலும் வேலியிட்டு பாதுகாக்கிற தேவன் அவர் இங்கு கொண்டு வந்திருந்தால், உங்களை அவருடைய பாதத்தில் கொண்டு வந்திருக்கிற நல்ல தேவனாய் இருக்கும்போது அவர் உன்னை கைவிடுவதில்லை. சத்ருக்கு ஒருபோதும் ஒப்பு கொடுப்பதில்லை, மனுஷன் கையில் ஒப்பு கொடுப்பதில்லை. அவரே எடுத்து நடத்த அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்த தேவன். அவர் விரும்புகிறது உண்மை உள்ளங்கள், நேர்மையான உள்ளங்கள். அவருக்கு மாத்திரம் பயப்படும்படி. ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். கண்களை மூடுவோமா? ஹாலேலூயா, ஹாலேலூயா. அன்பின் பல்லக பிதாவே, இந்த நேரத்திற்காக கொடான கொடி ஸ்தோத்திரமாப்பா. இந்த வேலையிலும் ஆண்டவரே, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி பலங்கொண்டு திடமனதாய் இரு, கலங்காதே திகாயாதே என்று வார்த்தையை கொடுத்து யோசுவாவை நடத்தின என் நல்ல தேவன், இன்று எங்களையும் காண்கிற ஒவ்வொருவரையும் நீ நடத்த வேணுமாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும், நீர் நடத்தும், எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.